இந்தியா மீது பல குற்றச்சாட்டுகளை வளமையாக கொண்டிருக்கின்ற சீனா தற்போது தன் கருத்து துணியில் மாற்றத்தை ஏற்படுத்தி பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து தள்ளியுள்ளது சீனா. இது பற்றிய விளக்கங்களை இன்று ஆய்வின் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். எல்லையில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலில் ஈடுபடலாம் என்னும் வகையில் படைக்குழு எச்சரிக்கையுடனும் ஆயுதங்களுடனும் நிறுத்தி வைக்கப்படுகின்ற அதேவேளை சமீப காலமாக இந்தியா மீதான சீனாவின் போக்குகளில் மாற்றம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய மூன்று நாடுகளின் 18வது வெளிவகார அமைச்சர்கள் சந்திப்பு கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்கியும் கலந்து கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல் தொடர்பாக பிற்பாடு சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் சவுலிங் ஜியாங் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த போது இந்தியா, ரஷ்யா, சீனா ஆகிய மூன்று நாடுகளும் உலகில் சமாதானத்தையும் அமைதியையும் நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளது என்று கூறியிருந்தார். பல காலமாக இந்தியாவை பகை நாடாக கருதி வரும் சீனா இதுவரை எல்லை முரண்பாடுகள் முதல் எல்லையில் மேற்கொள்ளப்படும் அடிப்படை கட்டுமான வசதிகள் வரையில் அனைத்து விடயங்களிலும் இந்தியா மீது குற்றச்சாட்டுகளை வளமையாக கொண்டிருந்த நிலையில் தற்போதைய கருத்துக்களின் தொனி மாற்றங்கள் பெரிதும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளன. இவ்வாறாக இந்தியாவை சீனா புகழ மற்றொரு சந்தர்ப்பம் மிக அண்மையில் நடைபெற்றுள்ளது. சீனாவில் 2022 ஆண்டு விண்டர் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இதற்கு பலதரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உட்பட அதன் நட்பு நாடுகள் விண்டர் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ராஜாங்க ரீதியான தடையை விதிக்க வேண்டும் என்று கருதுகின்றன. அண்மை காலங்களில் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இந்தியா பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உறவுகளை அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த எதிர்ப்பு கருத்தில் இந்தியாவும் இணைந்திருக்கும் என்பது பொதுவாக எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் நடந்தது முற்றிலும் மாறான விடயம். பீஜிங்கில் விங்டர் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதற்கு இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து ஆதரவு தெரிவித்தது. வெளிப்படையாக கூறும் போது இந்திய சீனா இடையே உள்ள உறவு நிலைகள் எந்த நிலையில் உள்ளன என்பது தொடர்பாக தீர்க்கமான ஒரு கருத்தை முன்வைக்க முடியாத நிலை உள்ளது. காரணம், இந்தியா ஆதரவு தெரிவித்தமை குறித்து சீனாவின் ஊடகமான கோபிஸ் டைம் வெளியிட்டுள்ள செய்தியில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்தியா சீனா இடையே எல்லை முரண்பாடுகள் தொடர்ந்து வருகின்ற நிலையில் இந்தியா பீஜிங் ஒலிம்பிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளமை இரண்டு நாடுகளும் தமது எல்லை முரண்பாடுகளை ஏனைய விடயங்களில் திணிக்க விரும்பவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. இரண்டு நாடுகளும் பல விடயங்களில் பொதுவான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன. நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் 2020 ஆண்டுக்கு முன்னர் இருந்தது போல சுமூகமாக தீர்க்கப்பட முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சீனாவின் இந்த அணுகுமுறைகள் வெளிப்படையாக இந்தியாவிடம் நட்பு பாராட்டுவது போல் தெரிந்தாலும் இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய மற்றொரு விடயம் உள்ளது. தற்போது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்தியாவுடன் அதிக அளவில் பாதுகாப்பு கூட்டுறவுகளில் இணைவதற்கு காரணம் சீனாவிற்கு எதிரான முரண்பாடுகளும் அதன் விளைவாக சீனாவின் ஆக்கிரமிப்பு போக்கினை எதிர்ப்பதற்கு ஜனநாயக நாடுகள் ஒன்று திரண்டு முன்வந்துள்ளமையும் ஆகும். உதாரணமாக இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து குவாட் அமைப்பினையும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஒன்றிணைந்து ஆக்கஷ் அமைப்பினையும் உருவாக்கியுள்ளன. இவை இரண்டும் பாதுகாப்பு ரீதியில் மிக பலம் பொருந்திய கூட்டுகளாக உள்ளதோடு இணைந்து போர் பயிற்சிகளை மேற்கொள்வது, பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வது என்று சீனாவிற்கு எதிரான அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு சீனாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன. மேலும் அமெரிக்கா இந்திய நட்புறவு என்பது நேரடி ஆபத்தாக சீனா உணர்கிறது. எனவே தற்போது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வருடத்துக்குள் இந்தியா ஆதரவு தெரிவிக்கும் போது அதனை புகழ்ந்து மீண்டும் மீண்டும் கூறி அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு நிலைகள் நிலையானவை அல்ல என்பதை வலியுறுத்த முயல்கின்றது. இதற்கு உதாரணமாக சீனாவின் அரச ஊடகமான குளோபல் டைம்ஸில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயத்தை சுட்டிக்காட்ட முடியும். 2022 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் குறித்து இந்தியா எடுத்துள்ள இந்த தீர்மானம் இந்தியா எவ்வாறு அதன் தனித்துவத்தை முற்றிலும் கடைபிடிக்கின்றது என்பதை உணர்த்துகிறது. இந்த விடயத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டு நாடுகளின் பக்கம் சாராமல் இந்தியா சுயமாக தீர்மானம் எடுத்துள்ளது. இந்தியா எவ்வாறாயினும் அமெரிக்காவின் இயற்கை நட்பு நாடு அல்ல என்னும் விதமாக இந்த செய்தி அமைந்துள்ளது. எனவே சீனா தற்போது இந்தியாவையும் இந்திய பிரதமர் மோடி எடுத்துள்ள தீர்மானத்தையும் அளவுக்கு அதிகமாக புகழ்வதன் பின்னணியில் உள்ள நோக்கத்தை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகின்றது.
ரஷ்யாவிடம் இரண்டு பாதுகாப்பு தொகுதிகள் கொள்வனவு செய்வதாக இருந்தால் அமெரிக்கா தடை விதிக்கும் எனும் அச்சுறுத்தலையும் தாண்டி இந்தியா அதன் பாதுகாப்பு தேவைகளை சுயமாக உணர்ந்து சுய தீர்மானங்களையே மேற்கொண்டிருந்தது. இதேபோல் தற்போது விண்டன் ஒலிம்பிக் விவகாரத்திலும் இந்தியா எந்த ஒரு நட்பு நாட்டினையும் சாராமல் தன்னுடைய சொந்த தீர்மானத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்தியா என்றொரு நாட்டினாலும் கட்டுப்படுத்த முடியாதது என்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.